Hi, hello everyone. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஷேக்ஸ்பியர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சானட். சானட் 30. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் எதுக்குமே டைட்டில் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனை தான் வந்து நம்ம டைட்டிலாக அமைச்சிப்போம். ஸோ அதன்படி பார்த்தா வென் டு தி செஷன்ஸ் ஆஃப் ஸ்வீட் சைலண்ட் தாட் அப்படின்றது தான் இந்த சானட்டுடைய டைட்டில். இந்த சானட் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 1609 இன் குவாட்டோ. அண்ட் இந்த சானட்டில் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேர் யூத் யங் மேன். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு அந்த யங் மேன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷனாக தான் வந்து இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த யங் மேன் வந்து பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்ற பேர் நமக்கு கொடுக்கப்படலை. வென் டு தி செஷன்ஸ், செஷன்ஸ் அப்படின்னா அமர்வுகள், ஆஃப் ஸ்வீட் சைலண்ட் தாட், ரொம்ப இனிமையான அமைதியான நினைவுகள். ஐ சம்மன் அப், சம்மன் அப் அப்படின்னா கால், ரிமெம்பரன்ஸ் ஆஃப் திங்ஸ் பாஸ்ட், ரொம்ப அமைதியாக இனிமையான நினைவுகளை வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து இவருக்கு ஒரு அழைப்பு வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா இவருடைய பாஸ்ட், இவருடைய பாஸ்ட் நடந்த இழப்புகள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஐ சை, சை அப்படின்னா பெருமூச்சு விடுறது. தி லேக் ஆஃப் மெனி அ திங் ஐ சாட், நான் நிறைய விஷயத்துக்கு சாட் அப்படின்னா முயற்சி பண்ணுறது, எதிர்பார்க்கறது. நான் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்தேன், நிறைய விஷயத்துக்கு முயற்சியும் பண்ணேன், ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு இழப்பாக தான் மாறிடுச்சு அப்படின்னு இப்போ அதை யோசிச்சு பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. அண்ட் வித் ஓல்டு ஊஸ், ஊஸ் அப்படின்னா வந்து பெயின், அகனி அப்படின்னு சொல்லலாம். நியூ வெயில், வெயில் அப்படின்னாலும் அதுதான் பெயின். மை டியர் டைம்ஸ் வேஸ்ட், ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையில் பழைய கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு, இப்போ அதனோடு சேர்ந்து புதிய கஷ்டங்களும் இருக்குது. மை டியர் டைம்ஸ் வேஸ்ட், ஸோ இங்கே டியர் டைம்ஸ் வேஸ்ட் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக சொல்கிறாரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ எல்லா விஷயமும் வந்து என் வாழ்க்கையை விட்டு போய்கிட்டே தான் இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து பழைய வழிகளும் இருக்குது, புதிய வழிகளும் இருக்குது. ஸோ இந்த வழிகள் வந்து எப்பயுமே அப்படியே தான் இருக்குது. காலம் போகிற போக்கில் வந்து இந்த வழிகளும் வந்து கூடவே போய் கடந்து போய்கிட்ருக்கு. அது மட்டுமின்றி இவர் வாழ்க்கையில் இழந்த நிறைய விஷயங்களை நினச்சி இப்போ வேதனைப்படுறதாகவும் வந்து சொல்கிறாரு. தென் கேன் ஐ ட்ரவுன் அண்ட் ஐ அன்யூஸ்டு டு ஃப்ளோ, அன்யூஸ்டு டு ஃப்ளோ அப்படின்னா இஸ் நாட் யூஸ்டு டு க்ரைங். ஸோ யூஸ்வலாக எதுக்குமே வந்து இவர் அழமாட்டாராம், ஆனால் இப்போ இவருடைய கண்கள் வந்து எதனால் மூழ்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணீரினால் மூழ்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஃபார் ப்ரெஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹிட் இன் டெத்ஸ் டேட்லெஸ் நைட். ஸோ டேட்லெஸ் நைட் அப்படின்னா வந்து என்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிவே இல்லாத ஒரு இரவை தேடி, அதாவது டெத்தை தேடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. டெத்தை தேடி, முடிவே இல்லாத இரவை தேடி மறைஞ்சு போயிட்டாங்க. எனக்கு அவங்களாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க. ஸோ அவங்கள நினச்சி பார்க்கும் போது என்னுடைய கண்களில் வந்து தண்ணீர் வருது. எப்பயுமே நான் அழற ஆள் கிடையாது, ஆனால் இப்போ அவங்கள நினச்சி பார்க்கும் போது கண்ணீர் வருது. And weep afresh loves long since cancelled oh afresh. So இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கஷ்டங்கள் நிறைய பேர் இழந்திருக்கேன், அந்த எல்லா விஷயத்தையும் வந்து அப்பயே பார்த்து அழுது காலங்கள் அப்பயே உருண்டு ஓடிடுச்சு. ஆனா திருப்பி அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது நம்ம மறந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணி அந்த பெயின் திருப்பி என் மனசுக்குள்ளே வருது. ஸோ திருப்பி வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான பெயின் என் மனசுக்குள்ளே வரதுனால எனக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தெரியுது. அதன் விளைவாக நான் அழறேன். And mourn the expense of many a vanished sight. Mourn அப்படின்னா வந்து ஐயோ அந்த விஷயம் இழந்துட்டோமே போயிடுச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை நினச்சி முணங்கிறது, புலம்புறது அப்படின்னு சொல்லுவோம். இவர் எதை நினச்சி புலம்பிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா நிறைய காட்சிகள் வந்து இவர் கண் முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து இவருடைய வாழ்க்கையில் இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ அதை நினச்சி அந்த விஷயத்தை நம்ம இழந்துட்டோமே, அது எவ்வளோ விலை மதிக்க முடியாததுன்றதை நினச்சி நான் ரொம்பவே வந்து வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் அது எல்லாம் என் மனசை விட்டு போயிருச்சு. இப்போ திருப்பி இந்த ஸ்வீட் சைலண்ட் தாட் ஆனது எனக்கு அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வருது. திருப்பி அதை நினச்சி நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். தென் கேன் ஐ கிரீவ் அட் கிரிவான்சஸ் ஃபோகான், கிரீவ் அப்படின்னா வருத்தம், கிரிவான்சஸ் அப்படின்னா குறைகள், ஃபோகான் அப்படின்னா கைவிடப்பட்ட. என் வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருந்துச்சு, அந்த குறைகள்லாம் நினச்சி ஒரு காலத்தில் நான் ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே வந்து கைவிட்டுட்டேன். இப்போ அந்த கைவிட்ட குறைகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து திருப்பி வருத்தப்படவா. அண்ட் ஹெவிலி ஃப்ரம் வோர் டு வோர் டெல் ஓவர், அண்ட் ஹெவிலி எனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் ஒன்று வரும், ஐயோ என்னடா அந்த கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு அந்த கஷ்டத்தில் இருக்கும் போது இன்னொன்று வரும். அப்போ இந்த முதல் கஷ்டத்தை விட்டுட்டு அடுத்த கஷ்டத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படியே போய் போய் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க கஷ்டம் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. நான் இன்னும் பாஸ் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கஷ்டப்படணுமா, வருத்தப்படணுமா? த சேட் அக்கவுண்ட் ஆஃப் ஃபோர் பிமோன்ட் மோன், ஸோ மோன் அப்படின்னா புலம்பல், ஃபோர் பிரிமோண்ட் அப்படின்னா வந்து முன்னதே வந்து ஒரு விஷயத்தை பற்றி புலம்பிருக்காரு. ஸோ முன்னாடியே ஒரு விஷயத்தை பற்றி ஐயோ இது இல்லை அது இல்லைன்னு நினச்சோ அவ்வளோ புலம்பனேன், அது எல்லாத்தையுமே திருப்பி யோசிச்சு பார்த்து திருப்பி நான் புலம்பணுமா?
விச் ஐ நியூ பே ஆஸ் இஃப் நாட் பேட் பிஃபோர். ஸோ இந்த புலம்பலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்படுறதாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னவோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வருத்தப்படாததாகவோ பே அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாமல் ஸோ வருத்தப்படாமலோ புலம்பாமலோ இருந்தால் மாதிரி இப்போ தான் முதல் தடவை பண்ணுற மாதிரி பண்ணுறேன். பட் இஃப் தி வைல் ஐ திங்க் ஆன் தி டியர் ஃப்ரெண்ட். ஸோ இவரோட டியர் ஃப்ரெண்டுக்காக அட்ரஸ் பண்ணுறாரு. நான் என்ன தான் வந்து நிறைய பேரை வாழ்க்கையில் இழந்திருந்தாலும், எனக்கு நிறைய இழப்புகள் இருந்தாலும், நான் உன்னை பற்றி இப்போ திங்க் பண்ணும் போது, தி அப்படின்னா யூ, உன்னை பற்றி இப்போ திங்க் பண்ணும் போது ஆல் லாஸஸ் ஆர் ரீஸ்டோர்டு. என் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் இழந்தனோ அது எல்லாமே வந்து திருப்பி கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அண்ட் சாரோஸ் என் என்னுடைய பெயின் அக்னி நிறைய விஷயத்த சொன்னார். வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டம் இருந்துச்சு, ஒரு கஷ்டத்தை வெளியே வரதுக்குள்ளே இன்னொரு கஷ்டம், ஒரு கஷ்டத்தை மறந்துட்டு திருப்பி யோசிச்சு பார்த்தாலும் இப்பயும் வந்து அந்த கஷ்டங்கள் வந்து இன்னும் அவர் மனசில் வந்து ரணமாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் உன்னை பற்றி இப்போ நான் யோசிக்கும் போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, நான் இழந்த பொருட்கள் எல்லாமே வந்து எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவருடைய டியா ஃப்ரெண்ட், அதாவது அவருடைய யங் மேனுக்கு தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ யங் மேனை பற்றி தான் எழுதியிருக்காரு. அந்த யங் மேனுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய இழப்புகள் இருக்குது, ஆனால் உன்னை வந்து வச்சு பார்க்கும் போது, உன்னை யோசிக்கும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, நான் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சானெட் வந்து முடியுது. So that's all for today's video. And எங்களோட சேனலில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ்க்குமான சப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்களோட பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.